அனைவருக்கும் வணக்கம். கேஎஸ்ஆர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்செங்கோடு தமிழ் துறையின் உதவி பேராசிரியர் பா. நர்மதா. முதலாம் ஆண்டு இரண்டாம் பருவம், இடைக்கால இலக்கியங்களும் சிறுகதையும். இதில் சிற்றிலக்கியங்களை பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. முதலில் சிற்றிலக்கியத்துக்கான இலக்கணம். பாடல் அடிகள் மிக குறைவாக இருக்க வேண்டும். அகம் புறம் இவற்றில் ஏதேனும் ஒரு துறை பற்றி மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். உறுதி பொருட்கள் நான்கு நூல், ஒரு உறுதி பொருட்களை மட்டுமே கூற வேண்டும். கடவுள், மன்னன், வள்ளல் இவர்களுடைய வாழ்க்கையின் சிறு கூறுகளை மட்டுமே எடுத்து கூறுவதாக அமைய வேண்டும். வகைகள் 96 வகைப்படும். வீரமாமுனிவருடைய சதுரகராதியில்தான் முதன் முதலில் சிற்றிலக்கிய வகைகள் 96 என்பதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் பிரபந்த மரபியல் என்ற நூலில் 96 வகையான சிற்றிலக்கியங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக கூறியுள்ளனர். பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக 96 என்னும் தொகையாம் என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதலில் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டியர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூலாகும். ஒவ்வொரு மன்னர்களை பற்றி 900 பாடல்கள் வீதம் கூறியிருக்கின்றனர். இதில் அனைத்து பாடல்களும் நம்மளுக்கு கிடைக்கவில்லை. ஒரு சில பாடல்கள் மட்டுமே நம்மளுக்கு கிடைத்துள்ளன. ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது. மூவேந்தர்களுடைய போர், புகழ், சிறப்பு இவற்றை பற்றி எடுத்து கூறுவது இந்த முத்தொள்ளாயிரம். அடுத்ததாக நந்தி கலம்பகம். கலம்பகம் கலவை. களம் கூட்டல் பகம் கலம்பகம். 12 கூட்டல் 6 18. 18 உறுப்புகளை கொண்டுள்ளது கலம்பகம். களிவண்டு தமிழியற்றிய கலம்பகம் என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் இதனை குறிப்பிடுகிறார். நந்தி கலம்பகத்தின் பாட்டுடைய தலைவன் மூன்றாம் நந்திவர்மன். மூன்றாம் நந்திவர்மன் நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் என்பது நந்திவர்மனுடைய வாழ்க்கையை கூறுவதாக அமைந்துள்ளது. அடுத்ததாக முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். ஆசிரியர் குமரகுருபர். இறைவனையோ தலைவனையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு குழந்தையாக பாவித்து பாடுவது பிள்ளைத்தமிழாகும். பிள்ளைத்தமிழ் இரண்டு வகைப்படும். ஒன்று ஆண்பால் பிள்ளைத்தமிழ், மற்றொன்று பெண்பால் பிள்ளைத்தமிழ். இரு பிள்ளைத்தமிழுக்கும் பருவங்கள் 7 பருவங்கள் பொதுவாக அமைந்திருக்கும். இறுதி இருக்கக்கூடிய 3 பருவங்கள் மட்டும் வேறுபட்டு இருக்கும். 3 திங்கள் முதல் 21 திங்கள் வரை பருவத்திற்கு 2 திங்களாக கொண்டு பிள்ளைத்தமிழ் பாடப்படும். பிள்ளைத்தமிழுடைய வேறு பெயர்கள் பிள்ளை பாட்டு, பிள்ளைத்தமிழ், பிள்ளை கவி என்று கூறுவர். முதலில் கண்ணனை குழந்தையாக பாவித்து பெரியாழ்வார் பிள்ளைத்தமிழ் பாடியுள்ளார். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பாட்டுடைய தலைவன் முருகன். அடுத்ததாக அழகர் கிள்ளைவிடு தூது. ஆசிரியர் பல பட்டடை சொக்கநாத புலவர். திருமாலிருஞ்சோலையில் மலை கோயிலில் கொண்டிருக்கும் அழகரெடுத்து கிளியை தூது விடுவதாக அமைந்தது அழகர் கிள்ளைவிடு தூதாகும். தூது வகை 2 வகைப்படும். ஒன்று அகத்தூது, மற்றொன்று புறத்தூது. அகத்தூது தலைவன் தலைவி இருவருக்கிடையே நகலக்கூடிய நிகழ்வை தூது அனுப்புவது அகத்தூது. புறத்தூது மன்னன் போர் காரணமாக அனுப்புவது புறத்தூது.